தளபதி விஜயோட ரோல்ஸ் ராய்ஸ் டாக்ஸி ஷோ தான் இப்போ இன்டர்நெட்டில் ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. நடிகர் விஜய் கடந்த 2012 இங்கிலாந்துலேருந்து ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற ஒரு சொகுசு காரை வாங்கியிருந்தார். இந்த காரோட விலை சுமார் 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற காருக்கெல்லாம் 165% டேக்ஸ் போடுறதா கூறப்படுது. இந்த டேக்ஸை நடிகர் விஜய் பே பண்ணிட்டதா பல ரிசிப்டுகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நடிகர் விஜய் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுங்க அப்படின்ட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார். இந்த கேஸை 2012 விஜய் அவர்கள் கொடுத்துட்டாரு. 8 வருஷம் கழித்து இப்போ தான் அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பில் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹீரோக்கள் சினிமாவில் மட்டும் ஹீரோவாக இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் கரெக்டான வரியை செலுத்தி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு. இது போக 1 லட்ச ரூபா பெனால்ட்டி போட்டு கொரோனா நிவாரண நிதியாக தமிழக அரசுக்கு வழங்கும்படி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு விஜய் ரசிகர்களிடம் பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. இதனால் விஜய் ரசிகர்கள் வி சப்போர்ட் விஜய் அப்படிங்கிற ஹேஷ்டேகை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இயக்குனர் சங்கர், நடிகர் தனுஷ் மற்றும் பல பாலிவுட் நடிகர்கள் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற சொகுசு காரை வச்சுருக்காங்க. இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது முழுக்க முழுக்க ஹேண்ட்மேட். ஒரு கார் செய்கிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. வாடிக்கையாளர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காரோட பெயிண்ட்லேருந்து இன்டீரியர் டிசைனிங் வரைக்கும் செஞ்சு தரப்படுது. இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருந்தாலும் இந்த டாக்ஸ்ன்ற சர்ச்சைக்குள்ளே யாருமே வரல. நடிகர் விஜய் வருங்காலத்தில் அரசியலுக்கு வருவார்னு அவங்களோட ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி சர்ச்சைகள் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக அமையும் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. ஒருவேளை நடிகர் விஜய் எக்ஸம்ஷன் கேட்டு கோர்ட்டில் கேஸ் போடாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி சர்ச்சைகள் வராமல் தவிர்த்துருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இஷ்யூவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நைட் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.